வணக்கம் மேம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்ரீவித்யா, நீங்க க்வெஸ்சன் கேட்டு. தேங்க்யூ மேம். பெண்களுக்கு வந்து சாமுத்திரிகா லட்சணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எதனால அப்படி சொல்றாங்க? சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னா என்ன? அது ஏன் பெண்களுக்கு சாமுத்திரிகா லட்சணம், ஆண்களுக்கும் உண்டு. லட்சணம் அப்படின்னாலே நம்ம அழகு அப்படின்னு சொல்கிறது. ஸோ சாமுத்திரிகா லட்சணம் வந்து பெண்களுக்கு மட்டுமல்ல, அது மாடுக்கும் உண்டு, ஆடுக்கும் உண்டு, பறவைகளுக்கு உண்டு. அதனால் சாமுத்திரிகா லட்சணம்ங்கிறது ஒரு மனிதனை ஒரு ஒரு உருவ அமைப்பை தான் நம்ம சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சாமுத்திரிகா லட்சணம் வந்து நம்ம முன்னோர்கள் எதற்கு பயன்படுத்தினார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு படத்தில் கூட அந்த சீன் உண்டு, ஒரு தலைமுடியை வைத்து அந்த முடியை வைத்து அவன் வந்து வரைவானம் அந்த ஆர்டிஸ்ட்டு. ஒரு பெண் முடியா அல்லது ஒரு ஆணினுடைய முடியா, அந்த இந்த முடி இப்படி இருந்தால் இந்த பெண் இப்படி தான் உருவ அமைப்பில் இருப்பாள் அப்படிங்கிறது. ஸோ அவளுக்கு வந்து எப்படிப்பட்ட மூக்கு இருக்கும், எப்படிப்பட்ட கண் இருக்கும், புருவ அமைப்பு எப்படி இருக்கும்னு. இந்த சாமுத்திரிகா லக்ஷணம் வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, லக்னத்தை வைத்து தான். ஸோ லக்னத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதற்கு தகுந்த உருவ அமைப்பு அந்த பெண்ணுக்கு இருக்கும். அந்த இப்போ நீங்கள் ஜாதகத்தில் போட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம், அதில் அந்த யோனி எல்லாம் போட்டிருப்பாங்க. தேவகணம், என்ன மிருகம், என்ன செடி, என்ன இது, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. பக்ஷி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்த சாமுத்திரிகா லக்ஷணத்தை வைத்து தான் அந்த ஜாதகத்தில் வந்து எழுதுவாங்க. இப்போ ஒரு ஒரு சில லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு வெயிட்டாக இருப்பாங்க. அவள் பெண் தான், ஆனால் அவளுக்கு வந்து அந்த ஆணுடைய மேனரிசம் நிறையா இருக்கும். அந்த கணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசுர கணம் வந்து அவங்கள்ட்ட இருக்கும், ஆனால் அவங்க பெண்ணாக இருப்பாங்க. சில ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்கள்ட்ட அந்த பெண்மை வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப நளினமாக இருப்பாங்க, லேடிஸ் மாதிரி நடப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து அந்த கணம்னு சொல்லக்கூடியது. இந்த சாமுத்திரிகா லட்சணம் எல்லாமே அதை வைத்து வரக்கூடியது தான். அதாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, சாமுத்திரிகா லட்சணத்தில் அந்த காலத்தில் எப்படி வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, இல்லை ஒரு நல்ல ஜோசியம் தெரிஞ்சவங்க, நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ திருமணத்திற்கெல்லாம் ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் பார்க்கும் பொழுது, இவன் கல்யாண வாழ்க்கைக்கு தகுதியானவளா, இதுக்கு நல்ல குழந்தை பிறக்குமா, இவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு தேக ஆரோக்கியம் இருக்குங்கிறது சாமுத்திரிகா லட்சணத்தை பார்த்து சொல்லக்கூடியது தான். இப்போ இன்னைக்கு காலத்தில் இப்போ என்னெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் ஆஃபீஸ்க்கு யாராவது ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது அந்த சாமுத்திரிகா லட்சணத்தில் இப்போ காத்து கருப்பு பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும்பொழுது அவங்கள பார்க்கும்போதே கண்டுபிடிக்கிறது, அதுவும் சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்கிறது. ஸோ ஒரு இப்போ மாடெல்லாம் விற்கிறதுக்கு சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாட்டை வந்து பல்ல பார்த்து தான் அதுக்கு வயசை வந்து சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக வந்து ஒரு மாடை பார்க்கும் பொழுது அவங்க இந்த மாடு விலை போகுமா கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்த மாத்திரத்தில் சொல்லுவாங்க. ஆடு மாடு இது எல்லாமே சாமுத்திரிகா லட்சணத்தை வைத்து தான் இதையும் சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் பெட்ஸ் எல்லாம் வளர்ப்பீங்க, சில நாயெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். சிலதை பார்த்தா ஐயே அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே சாமுத்திரிகா லட்சணத்தை வைத்து தான். அதனால் எந்த உயிரினமாக இருந்தாலும் அது அதனுடைய அங்க லட்சணங்கள் அப்படிங்கிறது சாமுத்திரிகா லட்சணம். அதே போல் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் எந்த இடத்துல மச்சம் இருக்குது, மருவு இருக்குது, இது எல்லாமே சாமுத்திரிகா லட்சணத்தில் வரக்கூடியது தான். ஸோ அந்த கால ஜோதிட வகையில் இந்த சாமுத்திரிகா லட்சணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவன் வந்து நல்லவனா, இவனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு முகத்தை பார்த்தும் ஒரு அங்கத்தை பார்த்தோம். இப்போ கர்மவீரர் காமராஜரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சாமுத்திரிகா லட்சணம் வந்து நல்ல ஹைட், அவர் ஆனால் அவர் கைகள் வந்து அவருடைய முட்டிக்கு கீழே வந்து இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு லட்சணம் இருக்கிறவர் ஒரு ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக இருப்பான், அந்த இறந்தும் அவங்கள்லாம் வாழ்வாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு லட்சணத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஆரூடம். அதனால் இந்த சாமுத்திரிகா லட்சணத்தில் ஒருத்தங்களை பார்க்கும் பொழுது இவன் நாட்டுக்கு ராஜாவாக வரக்கூடிய தகுதி இவன்கிட்ட இருக்குது, மக்களை கவரக்கூடிய சக்தி. அதெல்லாம் நீங்கள் எம்ஜிஆரை பாருங்களேன், பாட்டு பாடியே மக்களை வந்து கவர்ந்துட்டார்.
ஸோ இது இதெல்லாம் தான் சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு மனிதனை வசீகரணப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், இல்லை ஒரு மனுஷனை பார்க்கும்போதே அவனை வெறுக்கக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், இது எல்லாம் இதில் வரக்கூடியது தான். இது வந்து பண்டைய காலத்தில் வந்து ஜோதிடத்தில் ரொம்ப பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி அது நம்ம ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம், சைக்கிக் ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இங்கே தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவை விட இந்த சாமுத்திரிகா லக்ஷணத்தை வந்து நம்ம வெஸ்டர்னர்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கும். ஸோ அதை சைக்கிக் ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு விஷயமாக வைத்து அவங்க வந்து அதை வைத்து ஜோதிடம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த சாமுத்திரிகா லக்ஷணத்தை பற்றி பேசணும்னா, இன்னும் சங்க காலத்துலலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி வந்து ஒரு ஒரு மனிதன் அவனை பார்க்கவே மாட்டாங்க, பட் அவனுடைய அங்க அடையாளங்களை சொல்லும் பொழுது அவன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறது, ஒரு ஓவியன் எவ்வளோ அழகாக வரைந்தான் அப்படிங்கிற கதைகள் எல்லாமே உண்டு. ஸோ சாமுத்திரிகா லக்ஷணம் இப்போ நான் பேசின இந்த விஷயத்தில் உங்கள் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அதெல்லாம் போடுவீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்குங்கிறத போடுங்க. இன்னும் அதாவது இந்த சப்ஜெக்ட் வந்து இவ்வளோ தான், இதில் வந்து ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய வரும். இதை வந்து நம்ம ரேகைகள் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ரேகைகள் பார்த்து சொல்கிறது, காலில் இருக்கக்கூடிய ரேகைகள், உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள், நமக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த ரோமம், இது எல்லாமே சாமுத்திரிகா லக்ஷணம் வந்து இது எப்படி இருந்தால் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த சாமுத்திரிகா லக்ஷண ஜோதிடம். என்ன நேயர்களே, இன்றைய இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.